இந்த நான்காவது இப்பத்திக்கு இந்த நான்காவது வந்து இதோட தானே உங்களுடைய அத்தனை ஃபைல் ஃபோல்டர்ஸ் எல்லாம் புத்தியில தண்ணி உணர்ச்சிகளா நாட்டங்களா கவனங்களா சிதறல்களா எல்லாமே சிதறல். ஒரு தத்துவத்தை சொல்லும் போது உண்மையை சொல்லும் தத்துவம் தானே உண்மை, நம்மளுடைய உண்மை நிலை. உண்மை நிலையை சொல்லும் போது அது அப்படியே அப்படமா உரிச்சு காமிக்கிறது தானே ஒரு ஞானிக்கு அழகு. அப்படி காமிச்சிருக்காரு அந்த பாட்டுல என்ன சொல்றாரு, இப்படி கம்ப்ளீட்டா பிரபஞ்சமா எங்கேயோ உதிக்கல பிரபஞ்சம் நம்ம கிட்ட உதிக்கும் நம்ம நான் பாவமே பிரபஞ்சம். அதனாலதான் நான் பாவம் போச்சுன்னா உங்க போலி உயிரான இந்த பொய் உயிர் அதான் பிடிச்சுக்கிட்டு எழுந்துக்குது. இந்த உடம்பை பிடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிற மனத்தினுடைய செய்திகள் புத்தியினுடைய உணர்ச்சிகள் தேகத்தை பிடிச்சுக்கிட்டு எழுந்துக்கிற ஒரு பேய் அதுதான் நான் பாவம். தேகத்தை பிடிச்சிட்டு எழுந்துகிற ஒரு பேய் பேய் உருவம். அதுக்கு பேய்னா உருவம் இல்லை விளையாட்டுக்கு சொல்லி வைப்பாங்க. அதனாலதான் உங்களை நினைக்குது, அதனாலதான் உங்க போலி உயிரை அது பிடிச்சுக்கிட்டு உங்களை தனிமைப்படுத்தி வச்சாச்சு, உங்களை உங்க மரமாக வச்சாச்சு வச்சுக்கிட்டு இருக்கு. வாழ்ந்து கொண்டு இருப்பவர்கள் அனைவரும் பிறவி எடுத்து பிறவி சிறையில் மாட்டிக்கொண்டவர்கள் கரெக்டா இல்லையா? அந்த பிறவி சிறைக்குள்ள என்ன எழுதுக்கிறீங்க, மனதில் எண்ணங்களா எழுதுக்கிறீங்க, உள் பேச்சா நடக்குது. அதுல இருந்து உங்களால நான்காவத்தை தனியா பார்க்க முடியல. அந்த பேச்சே நான் பாவம் வந்து நான் பாவங்கிற தேகத்தை தானா நினைக்கிற உணர்ச்சியானது அந்த செய்தி வடிவமான எண்ணங்களாக தான் உள்ள பதிச்சிருக்கு. நான்காவம் என்ற தேக உணர்ச்சியானது புத்தியில தனி கவனங்களாகவும் நாட்டங்களாகவும் பிரைவேட் சந்தோஷமாகவும் பார்த்து தூக்கி போட்டு அது என்ன செய்யுது வருமா செய்யுள்ள போயிடுவோமா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாரு, சட உடல் நான் என்ன எல்லாத்துக்கும் இந்த நான் பாவத்துக்கு அடிப்படையில காரணமாக இருப்பது என்ன, உடல் உணர்ச்சி சொன்ன உணர்ச்சி. அந்தந்த பெயர் அந்த தேகத்தை எல்லாரும் வந்து அதுக்கோசரமே மனம் வாழ்ந்து கொண்டிருக்கிறது, அதை பிடிச்சுக்கிட்டு அதுக்கோசரமே புத்தி வாழ்ந்துகிட்டு இருக்கு, திட்டம் திட்டிக்கிட்டே இருக்கு. அப்புறம் இப்படி வாழ்ந்துகிட்டு இருக்கிற இது வந்து போயிடக்கூடாது, அதை கண்டும் பயம். புரியுதுங்களா? மனத்துல வந்து மரணத்தை யோசிக்கிறதுக்குள்ள பயம், மனமா இருக்கிறதே வந்து பிறந்து தோண்டி தோண்டி மறைகிறது ஒரு கணமாக தெரிஞ்சு, புத்தியா இருக்கிறது கூட பார்த்தா புத்தி நிலை இல்லாததுன்னு தெரிஞ்சிடும். புரியுதுங்களா? கிளாஸ் ரூம்ல டீச்சர் அங்க என்ன பாருங்க, திரும்ப இந்த பக்கம் அங்க என்ன பாருங்க சொல்லு, என்ன பேசுறது அப்படின்னு பிடிப்பாங்களா? சோ புத்தி எங்கேயோ பார்த்துருக்குது. புரியுதா? உள்ள யோசனை எங்கேயோ ஜன்னல் வெளியே விட்டு போயிடுச்சு உணர்வாங்க. சோ அந்த மாதிரி இத போய் நம்ம இந்த நான்காவம் பிடிச்சிட்டு இருக்கிறதுனால நான்காவும் என்னன்னு தெரியல. இங்க மெய்ஞானம் வந்து போதிக்கப்படவில்லை, அதனால நம்ம போதிக்கப்படணும். மெய்ஞானம் உணர்த்தப்படும். ஒவ்வொரு 12 வயசு பண்ணிட்டு 12 வயசுங்கிறது வித்தியாசமே இல்லை. 12 வயசு ஆகணும்னா 85 வயசுக்காக வந்து இந்த விஞ்ஞான பல்கலைக்கழகம் சேரணும். எல்லாம் என்ன பண்ணும் அடிப்படையில் தாபம்,
என்னுடைய சயின்ஸ், என்னுடைய சாப்ட்வேர் என்ன, உள்ளுனுடைய சாப்ட்வேர் என்ன, அது டீடைல்ஸ் எனக்கு எப்பவும் ரெடி ரெட்டன். இது மாதிரி யூடியூப்ல ரெஜிஸ்டர் பண்ணணும்னா உட்காந்து படிக்கிறாரு எல்லாத்தையும் டக்கு டக்கு டக்கு. அந்த ஸ்ட்ரீமிங்லாம் என்ன ஏது ஏதுன்னு டீடைல்ஸ் எல்லாம் போட்டு போட்டு செக் பண்ணி செக் பண்ணு. இன்னைக்கு வந்து இப்ப வந்து உலகத்துக்கு காமிச்சுட்டாருல்ல, அந்த மாதிரி நீங்க உங்களை பிரிக்கணும்ல, ஒவ்வொருத்தரும் பிரிக்கணும்ல, பிரிச்சு பார்க்கணும்ல, அதுக்கு உருவம் நாடணும்ல, உபதேசத்தை நாடணும்ல. இங்க ஒட்டுமொத்தமான ஆன்மீகமும் மர்மமாகவும் இதுவாகவும் இருக்குல்ல, இங்க இங்க போய் மறைஞ்சிருக்குல்ல, புரியுங்களா? அந்த மாதிரி இந்த நான்காவது தான் பிரம்மாண்டமா எழுந்துக்குது. ஆனா இப்படி எழுந்துக்கிற அந்த தேக உணர்ச்சியா எழுந்துக்கிற அந்த தேக உணர்ச்சிக்கு சட உடல் நான் என்னாது உடனா பேசுது, வாயிலிருந்து வார்த்தை மனம் எங்க இருக்குன்னு தெரியல, அதை நினைப்பட்டுக்கணும். கரெக்டா உள்ள இருக்கா விட்டா தந்த இல்ல. இப்போ ஒவ்வொரு சயின்ஸுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் போறாரு. ஃபர்ஸ்ட் இது சட உடல் தோற்றத்துல எல்லாரும் 290 கோடி மக்களா தெரியுதா இருக்கட்டும், அவங்க கண்களுக்கும் 5 புலன்களுக்கும் புலப்படுகின்ற இந்த பிரம்மாண்டமான உலகமா இருக்கும். ஆகாசத்திலிருந்து பஞ்சபூதங்களா இருக்கட்டும், அவங்க படிக்கிற ஏட்டு கல்விகளா இருக்கட்டும், புத்தி அறிவுகளா இருக்கட்டும், ஆப்ஜெக்டிவ் சயின்சஸ் இருக்கட்டும், என்னவா வேணா இருக்கட்டும், இது எல்லாமே சடங்கள். ஒரு பையன் சீரியஸா படிச்சுட்டு இருக்காங்கன்னா, அவனே வந்து அவனுடைய தேகம் வந்து மனத்தை உபயோகிச்சுட்டு இருக்குல்ல, மனம் என்னன்னு தெரியாம அவன் படிச்சுட்டு இருக்கான். எனக்குள்ள எவன் படிச்சுட்டு இருக்கான்னு தெரியாம கண்ணை வந்து தன்னுடைய உண்மையான அதைதான் வந்து என்ன பண்றான், அவன் கண்ணை வந்து உபயோகப்படுத்துது எது, மனம். மனம் மூலமா உபயோகப்படுத்துவது எது, புத்தி. புத்தி மூலமா பின்னாடி உபயோகப்படுத்துவது நான் பாவம். நான் பாவம் தான் இங்க படிக்கிற பையனா உட்கார்ந்துட்டு இருக்குன்றது அவனுக்கு தெரியாது. ஆனா அவன் என்ன பண்றான், தேகத்துக்கு படிச்சுக்கிறான். என்னப்பா படிச்சுட்டு இருக்க, நீ என்ன கிளாஸ் படிக்கிற, பேர் என்ன, சுரேஷ், எத்தனாவது படிக்கிற, 8வது. அப்படின்னா என்ன, தேகம். தேக அளவா அவன் தன்னை ஐடென்டி பண்ணிக்கிறான். அதுல அந்த அளவுக்கு தான் அவன் மனம் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கான். மனம்னு கூட தெரியாது, முகம் படிச்சுக்கிட்டு இருக்கு, கண்ணு படிச்சுக்கிட்டு இருக்கு, மனம் வந்து எங்க இருக்கு ஏதுன்னு தெரியாது, மூளை படிச்சுக்கிட்டு இருக்கு. இதுதானே இந்த உலகத்தினுடைய இன்றைய மெய்ஞானம் என்ன, ஜீரோவா இல்லையா தெரியாது. சூப்பரா வந்து கம்ப்யூட்டர் ப்ரோக்ராம் பண்ணுவான் சின்ன பையன், அதுல சட்டத்தின் பண்ணுவான், ஆனா உள்ள ஒண்ணு தெரியாது. எது முதல்ல தெரியணும், இது இது தெரிஞ்சதுன்னா அந்த வீடியோ பண்ணணுமா, எப்படி பண்ணணும், அதெல்லாம் பின்னாடி தானா நிழல் மாதிரி சொல்லணும். ஏன்னா நீ தான் எல்லாத்துக்கும் நிற்கு, உன்னாலதான் அந்த வீடியோ நிற்குது, ஆடியோ நிற்குது, கம்ப்ளீட் நீ கம்ப்யூட்டர் யோகத்தினுடைய சாப்ட்வேர் தனி நிற்குது. ராக்கெட் சயின்ஸ் வரைக்கும் உன்னை நம்பி இருக்கு, உன்னோட சயின்ஸை நம்பி இருக்கு, எழுந்துட்ட புத்தியினுடைய சயின்ஸை நம்பி இருக்கு, கரெக்டுங்களா? அதனோட சயின்ஸ் தெரியணுமா இல்லையா, அதான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் அடிப்படையில் என்ன, எல்லாமே சடங்கு. உடம்பு சடமா, ஏன் சடம்னு எடுத்து எடுக்கல அடிச்சாங்க சொல்றாரு. சட உடல், அதாவது சட உடல் இருக்க. இப்ப நான் இந்த இதுல உட்கார்றேன், இது என்னவோ இந்த மறந்தாங்க கட்ட உண்மை பொருள் உண்மையே ஆன்மீகத்தை பொறுத்தவரைக்கும் உண்மை ஒண்ணு ரியாலிட்டின்னு அது சத்துன்னு சொல்லுவாங்க, சத்தியம்னு சொல்லுவாங்க. அது ஒரு பொருள், சத் வஸ்து, உண்மை பொருள். அப்புறம் சித்துன்னு என்ன, அறிவு பொருள். இது வந்து உண்மை பொருள், சத்து உண்மை பொருள், சித்த அறிவு பொருள். இது ரெண்டும் வந்து பொருள் தான், அதுவும் பொருள், இதுவும் பொருள். ஆனா இது உண்மை பொருள், இதுக்கு உதிப்பே கிடையாது, மறைவும் கிடையாது. அப்படின்னா இருப்பே சத்துன்னா உண்மைன்னா என்ன, இருப்பே இருப்பே அதனோட தன்மை. ஏன் உதியாதுன்னு சொல்றாங்க,